வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் எங்கே வந்திருக்கிறோம் என்றால் பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயமானது இந்த இந்து மக்களின் ஆரம்பகாலம் தொன்று தொட்டு வணங்கி வந்த ஒரு வணக்கஸ்தலமாகும். இந்த தலம் அன்றைய காலத்திலே செம்மலை மக்கள், தச்சமயம் செம்மலையில் குடியிருக்கும் மக்கள் இந்த பழைய செம்மலை என்று அழைக்கப்படும் இந்த கிராமத்திலே தான் வாழ்ந்தார்கள். இங்கே பல வசதியின்மை காரணமாக, நீர் போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இவர்கள் இடம்பெயர்ந்து அண்மையில் உள்ள செம்மலை கிராமமாக இப்போ அது வழங்கப்படுகின்றது. அந்த மக்களே அங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த பழைய நீராவியடி பிள்ளையார் ஆலயத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் ஓட்டகக்கேணி பிள்ளையார்லேருந்து மடப்பண்டம் எடுத்து கொண்டு வந்து உற்சவ காலங்களிலே இங்கே பொங்கல் பூசை புனஸ்காரங்கள் செய்து வணங்கி வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இளைகளினாரே உனக்கு அறியவர் எல்லாம் அன்புடன் தானே அர்ச்சனை செய்வது உனக்கு காக்கை நன்மைகள் வழங்க உண்மை வணங்கிடுவோமே.
விழுந்தானாம், விமலநாதன் நாம் விழுந்தானாம், சந்திரசேகரன் நாம் விழுந்தானாம், செல்வநாயகன் எட்டான சத்ருப்தாராம், சரோஜினி தேவி அத்தான சத்ருப்தாராம், கர்த்தியார் சுவாதீன சத்ருப்தாராம், மாலினி மகன சத்ருப்தாராம், சர்ராசிங்கண்ணா குடும்பானாம் இந்த செம்மலை பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆனது யுத்த காலத்திலே மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்த காலத்திலே பராமரிப்பாரின்றி இது பாழடைந்து இருந்தது. இதனை நாங்கள் திரும்ப மீள்குடியேற்றங்கள் வந்த நேரத்திலே இங்கே வந்தபோது இராணுவத்தினர் சுற்றி இருந்ததால் இங்கே எங்களுக்கு வணங்குவதற்கு மிக கஷ்டமாக இருந்தது. வணங்க வந்த பல அடியார்கள் திருப்பி கூட அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே தற்போது நாங்கள் சில சாத்வீக போராட்டங்கள் மூலம் இதிலே எங்களுக்கு ஒரு வணங்கக்கூடிய ஒரு நிலைமையை தற்சமயம் உருவாகி இப்போது நாங்கள் அன்றைய எங்களுடைய மூதாதையர்கள் நடைமுறையிலே கொண்டு வந்த நீராவியடி பிள்ளையார் ஆலய கோட்டைக்கேணியில் இருந்து மடப்பண்டம் எடுத்து கொண்டு வந்து தற்சமயம் இப்போது நாங்கள் இந்த நீராவியடி பிள்ளையார் ஆலயத்திலே உற்சவ காலத்தை செய்து நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கின்றது. என்ன